மொத்தம் 75 ஏக்கர்ஸ் இது, மொத்தம் 7 ஃபேஸாக வந்து இதை சேல் பண்ணுறாங்க. பார்க் மட்டுமே உங்களுக்கு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வெறும் 40 அடியிலேயே இங்கே தண்ணி வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு எதுவுமே நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்குறதுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ எதுவுமே நீங்கள் அலையவே தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூலும் உள்ளே வரப்போகுது, ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வரப்போகுது. சுற்றி வந்து உங்களுக்கு 10 ஃபீட்டுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து கம்ஃபோர்ட் வால் போட போகிறாங்க. அது சேர்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 24x7 செக்யூரிட்டி இருக்குது, சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஹாய் கேஸ், வெல்கம் பேக். நான் தான் மல்டிஷேமனிங்க. பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து பெரிய மெகா ப்ராஜெக்டாக வந்து டியூவல் பிரைஸ் சிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 ஏக்கர்ஸ் இது, மொத்தம் 7 ஃபேஸாக வந்து இதை சேல் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 175 ஃப்ளாட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல் ஆகிடுச்சு, வெறும் 40 ஃப்ளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை பற்றியா இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க டேக்கில் போகலாம். ஸோ இந்த டியூவல் பிரைட் சிட்டி கரெக்டாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க. திருப்பூரூரில் உங்களுக்கு முருகன் கோயிலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் வந்து அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம பூஞ்சேரி போகிற வேலை வந்து இது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 ஏக்கர்ஸ் சொல்லியிருப்பேன், அது ஃபஸ்ட்டு ஃபேஸு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து வரப்போகுது. இன்னும் 6 ஃபேஸ் இருக்கிறதுனால மொத்தம் இது ஒரு மெகா சிட்டியாகவே வரப்போகுது. அதனால் உங்களுக்கு எதுவுமே நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்குறதுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ எதுவுமே நீங்கள் அலையவே தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூலும் உள்ளே வரப்போகுது, ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வரப்போகுது, இந்த சிட்டியை விட்டு வெளில போகணுங்கிற அவசியமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே வரப்போகுது. உங்களுக்கு பார்க்கு, உங்களுக்கு வாக்கிங் ஏரியா எல்லாமே ஒரு பேசிக்காக என்னென்ன ஒரு சைட்டில் வந்து என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. அதோட எக்ஸ்ட்ராவும் வந்து ஃபியூச்சரில் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. இன்னும் 6 ஃபேஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே எல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஃபேஸ் வரப்போ இதோட க்ரோத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபேஸில் டெவலப் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸுமே வந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹப்னு இருக்குது. அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி ரெண்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா அங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே ரெண்ட்டுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே உள்ளவங்கிட்ட பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு வந்து புக்லெட்டே கொடுத்துட்டாங்க. பெரிய லிஸ்ட்டே போய்ட்டு ஒரு 10 ஸ்கூல் இருக்குது, ஒரு 8 காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாமே வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேக்ஸிமம் வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 5 நிமிஷத்துக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு ஸ்கூல் சொல்லியிருந்தால பின்னாடியே நமக்கு பின்னாடியே ஒரு குளோபல் ஸ்கூல் தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் உள்ளே ஒரு இவங்களே ஒரு ஸ்கூல் வந்து கொண்டு வர போகிறாங்க. எல்லாமே வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் இந்த கேட் அவுட் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் அவுட்டு நீங்கள் வெளில போக வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு அன்றாட தேவைக்கான எல்லாமே வந்து இந்த சிட்டிலேயே வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நார்மலாக நம்ம ஒரு சைட்டுக்கு இப்போ போகிறோம் அப்படின்னா அங்கே பெரிய ரோடுனாலே 24 ஃபீட் தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமே வந்து 30 ஃபீட்டு 33, 40, 60 ஃபீட் வர ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஷாப்பிங் மால் வரப்போகிறோம், அந்த இடத்துல 60 ஃபீட் வந்து ரோடு கொடுத்துருக்காங்க. உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா 30, 33, 40 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ரோடு கொடுத்துருக்காங்க. அது வந்து குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு ரோட்லாம் போட்டிருக்காங்க. ரோட் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாலை ஓரத்தில் வந்து மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க. இந்த அடுத்த ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகிறப்போ எல்லாமே மரமாக வளர்ந்துருக்கும். ஸோ இந்த டியூவல் பிரைவேட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா பார்க் மட்டுமே உங்களுக்கு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு சைட்டில் வந்து பார்க் இருக்குன்னா ஃப்யூச்சர்லாம் டெவலப் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டெவலப் பண்ண பார்க் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலிபால்க்கான பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்க்குக்காக அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து 30,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் உங்களுக்கு வாக்கிங்குன்னு தனியாக ஒரு ஏரியா இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். நம்ம நார்த் சைடு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் ப்ளஸ் ப்ளே ஏரியா வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ சவுத் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியாவாக்கி ஃபாரஸ்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன இடத்துல நிறைய மரங்களை வச்சு ஒரு உருவாக்குறது தான் அந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ மரக்கன்றுகள் வந்து வச்சுருக்காங்கன்னு, அது க்ளோஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இடத்தோட கான்செப்ட்டு, உங்களுக்கு உள்ளே வந்து நடக்கிற மாதிரி பாத்வேவும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இப்போயே வந்து நம்ம 2 பார்க் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து ஒரு 6 ஃபேஸ் இருக்குது, அதுலேயும் வந்து நிறைய பார்க்ஸு நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இங்கே வரப்போகுது. தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வெறும் 40 அடியிலேயே இங்கே தண்ணி வந்துட்டுருக்குன்னு குடிநீர். ஸோ இங்கே ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருந்தாங்க, அவங்களே வந்து இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி ரெண்டல் உள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டே இவங்ககிட்ட வந்து கட்டிட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அவங்களே வந்து இந்த ப்ராஜெக்ட்டும் அவங்களே கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 வில்லா வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து கஸ்டமருக்காக கட்டி கொடுத்துட்ருக்காங்க, மீதி 4 பார்த்தீங்கன்னா வந்து சேலுக்காக கட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் பின்னாடி ஒரு காம்பவுண்ட் வால் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து டெம்பரரியாக தான் போட்டிருக்காங்க. இந்த ரோடு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து 7 ஃபேஸுக்கு வந்து போகுது. மொத்தம் 7 ஃபேஸ் சொல்லியிருந்தோம்ல, அந்த 7 ஃபேஸுமே 75 ஏக்கர் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து உங்களுக்கு 10 ஃபீட்டுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து கம்ஃபோர்ட் வால் போட போகிறாங்க. அதை இங்கேருந்து யாரும் வெளியும் போக முடியாது,
வெளியிலேருந்து யாரும் உள்ளே வராத அளவுக்கு ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து கம்பவுண்ட்லேருந்து போட போகிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த இடத்தோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ரெண்டு செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க, கமர்ஷியல் ரெசிடென்சியல். உங்களுக்கு ரெசிடென்சியல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 3000க்கும், ஸோ கமர்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா 3500க்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் கிடையாது, அதிலே நெகோஷியேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 525 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 6000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க சைஸஸ். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 95% வரை லோன் பண்ணி தராங்க. நீங்கள் வந்து சைட் விசிட் பார்க்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி அவங்களை புக் பண்ணால் போதும், எந்த டைம் சொல்கிறீங்களோ அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. உங்களுக்கு சைட் விசிட் எல்லாமே அவங்களே வந்து பக்கவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டோயில் பிரைட் சிட்டி டவுன்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து 100% வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக வச்சிருக்காங்க. ஸோ டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் இது. சேர்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24x7 செக்யூரிட்டி இருக்குது, சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமே நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பூர் ஊரில் இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் வந்து இங்கேயே மெட்ரோ எல்லாமே வரப்போகுது சொல்லிட்டு இருக்காங்க. சேர்ந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்லேயே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ளேயே எல்லாமே கொண்டு வர போகிறதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் மீடியக்கிலேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இன்னொரு சூப்பராகவே சந்திப்போம். பாய்.